ஹே ஃப்ரெண்ட்ஸ், கண்ணவன் தேர் ஸ்டடை சேமையாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேமையான காலைகளில் வந்திருக்கு, அதைத்தான் பார்க்க போகிறோம். எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காங்கேயம் கண்ணுக்குட்டிகள் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. ஒன்று வாங்கிட்டு போகலான்னு தோணுச்சு, ஆனால் கையில் தான் காசு இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, காசு கிடையாது, டைம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் காலை இருந்துச்சு, பார்க்குறக்கு செம்மாள் இருந்துச்சு. அந்த கம்பீரமான தோற்றமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் கலர் காலையெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து வாங்கிட்டும் போங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் இந்த காலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பிளாக் கலர், ப்ரௌன் கலர், பார்க்குறக்கு அந்த செவலை கலர் செம்மாளாக இருந்துச்சு. நானும் இந்த பக்கம் திரும்பான்னு பார்த்தா கடைசியாகவும் திரும்பிச்சு, ஆனால் எனக்கு இந்த போஸ்ட் ரொம்ப பிடிச்சிது. என்னடா எருமை காட்டுன்னு பார்க்குறீங்களா, இங்கே கண்ணவன் தேர் காட்டின எருமை வந்துருந்துச்சு. யாருக்கெல்லாம் எருமை பிடிக்குமோ சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க, ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு. அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. இங்கே எருமை மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட்டு பாருங்கள் குதிரையும் வந்துருந்தது. வேறு லெவலில் ரெண்டு குதிரை வந்திருந்துங்க, அதாவது மொத்தம் மூணு வகையான குதிரை, அது பிளாக் கலர், ஒயிட் கலர், அப்புறம் நாட்டு குதிரையில் வந்துச்சு. இந்த பிளாக் கலரும் ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த ஒயிட் கலர் செம்ம அழகாக இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர், அந்த ப்ரௌன் கலரும், இந்த பிளாக்கை விட இந்த ஒயிட் கலர் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து அதை விட கொஞ்சம் ஹைட் கம்மி தான், ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு குதிரை தான் வந்துருந்து, ஒரு ஒயிட் கலர் குதிரை நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒயிட் கலர் குதிரையும் ஒரு பிளாக் கலர் குதிரையும் தான் வந்துச்சு. அப்புறம் நாட்டு குதிரைகள் நிறைய வந்துச்சு, அது நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுற பாருங்கள். மொத்தம் மூணு வகையான குதிரைகள் வந்துச்சு, அது பிளாக் கலர், இந்த ஒயிட் கலர், இந்த நாட்டு குதிரைகள். குதிரை வாங்க நினச்சினாலும் கண்டிப்பாக கண்ணை வந்தே இருக்குவாங்க, வாங்கிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலிகார் புல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காளைகள் வந்திருந்தது. கண்ணை வந்தே இருக்காட்டில் எல்லாமே அவைலபிள், ஆல் ஆர் அவைலபிள், மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு காளையில் இது ஒரு வகையான வெரைட்டி. யாருக்கெல்லாம் இந்த ரகம் தெரிஞ்சிருக்கோ அது இந்த ரகத்துடைய பேர் தெரியும், மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு, கிட்ட போய் இடிக்கவெல்லாம் வந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மண்ணை வாரி தூது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டை மாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தஞ்சாவூர் குட்டை, பொங்கனூர் குட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு வகையான மாடு வந்துருந்தது. இவங்களுக்கு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா சொன்னாங்க, சின்னதாக தான் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் குட்டை மாடுகள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம விசிட் பண்ணுங்கள். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு மாடு தான் இருந்துச்சு, அது கிடச்சினா வாங்கிட்டு போங்க. இந்த காலை தான் பார்த்தீங்கன்னா கண்ணவரம் தேர்காட்டிலே அதிக விலைக்கு விட்டு ஒரு காலன்னு சொல்லலாம். 190,000 இந்த காலையை வந்து விட்டுருக்காங்க, பார்க்குறக்கே செம்ம அழகாக இருந்துச்சு, செம்ம கம்பீரமாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், அது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், இன்னும் செம்மையாக இருக்கும், செம்ம அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காலை வந்து வந்துருந்தது, அதெல்லாம் ஆட் பண்ண வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். அதனால் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன், நான் உங்கள் தமிழரசன்.